அவங்க வந்து என்ன மாதிரியான உயர்கல்வியும் தொழிற்கல்வியும் கொடுக்குறாங்க? கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்க எதோ ஒன்றாலும் பண்ணலாம், அது ஒரு முக்கியமானது. இன்னொன்று, அவர்களுக்கு மத்திய அரசு நேரடியாக பணம் கொடுக்குது. நம்முடைய பல்கலைக்கழகங்கள்லாம் ரேங்கிங்கில் பின்தங்கி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் பேட்டன்ஸ். முயற்சி பண்ணிட்டு உதவி இருந்தா கொஞ்சம் சீக்கிரம். இப்ப முதன் முறையா எங்களுக்கு யூரோப்பியன் யூனியன் ப்ராஜெக்ட் ஒன்று, நமக்கு அதிகமாக இருக்கிறது என்ஜினியரிங் தான், சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல். படித்து முடித்த உடனே அவன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான். சரிங்க, அந்த வேலையை நாம் வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, நாங்கள் பண்ணிடுறோம் பெரும்பாலும். இப்போ நம்ம சென்னை ஐஐடி இருக்கு இல்லைங்களா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அவங்க வந்து என்ன மாதிரியான உயர்கல்வியும் தொழிற்கல்வியும் கொடுக்குறாங்கய்யா? அவங்க முதல்ல 5-6 ஐஐடி ஆரம்பித்தாங்க. சரிங்கய்யா, ஒவ்வொரு நாட்டோட தொடர்பு வச்சு நம்ம இது வந்து ஜெர்மனியோட ஒப்பந்தம் போட்டது சென்னை. ஆமாம். சரிங்க, ஒரு இடத்துல அமெரிக்கா, ஒரு இடத்துல இங்கிலாந்து, ஒரு இடத்துல ஜெர்மனி. சரிங்க, இப்படி போட்டாங்க. நம்ம ஊருக்கு ஜெர்மனி இது வந்து அதனுடைய தாக்கம் இருந்தது ஆரம்ப காலத்திலலாம். இந்த நல்லா வந்த காரணம் அங்கே இருக்கிற இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, இங்கே கொண்டு டெல்லி கொண்டு வந்தாங்க, இந்த சென்னைக்கு. அந்த பேராசிரியர்களே வந்து வந்து சொல்லி கொடுத்தாங்க, வளர்ந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் போயாச்சு. ஐஐடி இப்போ பழைய ஐஐடி மாதிரி இல்லாமல் நிறைய ஐஐடி ஆரம்பிச்சிட்டாங்க. 20-25 ஆரம்பிச்சு. சென்னையில் தொடங்கினது தான் இந்தியாவிலே முதல்ல? 4 தான் ஆரம்பிச்சது. ஆமாம், சென்னை, பாம்பே, டெல்லி, கரக்பூர் இதான் முதல்ல ஆரம்பிச்சது. சரிங்க, இப்போ கொஞ்சம் அதிகம் நிறைய ஐஐடிகள் பண்ணுறாங்க. அது அவங்க அவங்களுக்கு ரெண்டு பெரிய அட்வான்டேஜ் வந்து ஆட்டானமி, அவங்கள யாரும் கட்டுப்படுத்துறதில்லை. சரிங்க, இந்த ஏஐசிடி யூஜிசி யாரும் அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்க எதோ ஒன்றாலும் பண்ணலாம், அது ஒரு முக்கியமானது. இன்னொன்று, அவர்களுக்கு மத்திய அரசு நேரடியாக பணம் கொடுக்குது, எஜுகேஷன் மினிஸ்ட்ரியே பணம் கொடுத்துட்றாங்க, நேரடியாக கொடுத்துட்றாங்க. ஆமாம், அது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் வந்து அவங்களுக்கு ஆராய்ச்சிக்கும் பணம் கிடைச்சிருக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு. அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க, மாநில அரசுகளுக்கெல்லாம். எங்களுக்கெல்லாம் இப்போ புது தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றுமே மத்திய அரசு கொடுக்கறதே இல்லைங்களா? கொடுக்கறதில்ல. எதனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அது முதல்லருந்தே இப்போ நீங்கள் இன்னும் மாணவர்களோட தரத்தை மேம்படுத்துவீங்க இல்லையா? உங்களுக்கு நான் போய் அதை கேட்டுட்ருக்கோம். ஒன்றே ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அதனுடைய சில அமைப்புகள் டெல்லியில் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபிடி, டிஎஸ்டி, அதெல்லாம் இருக்குது. அவங்க வந்து யார் ஒன்றுனாலும் அப்ளிகேஷன் போட்டு அவங்கக்கிட்ட ப்ரெசன்டேஷன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணால் அவங்க கொடுக்குறாங்க, இது நல்லா இருக்குன்னா கொடுக்குறாங்க. அது மாதிரி இண்டிவிஜுவல் ப்ரொஃபஸர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கணும், யூனிவர்சிட்டிக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. சரி, அது மாதிரி எங்கள் ப்ரொஃபஸர் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் வாங்குறாங்க. சரி, அது மாதிரி தனியார் பல்கலைக்கழகங்களும் அதான் பண்ண முடியுது. அது போதுமான அளவுக்கு இல்லை, வரல. அதனால தான் நம்ம உலக அளவில் நம்முடைய பல்கலைக்கழகங்கள்லாம் ரேங்கிங்கில் பின்தங்கி இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் பேட்டன்ஸ். சரிங்க, இது மூணுத்துலேயும் மேலே வந்தால் தான் ரேங்கிங்கில் வர முடியும். இப்போ விஐடி எந்த மாதிரியான விஐடி? இப்போ நம்ம உலக அளவில் 700-800 ரேங்கில் இருக்கோம் மொத்த பல்கலைக்கழகங்கள். சரிங்க, நாம் வந்து இப்போ நம்முடைய எண்ணம் முதல்ல வந்து 500 வந்துடணும். சரிங்க, அதுக்கு அடுத்து 100-200 வந்துடணும்னு அதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கோம். சரிங்க, அதுக்கு நமக்கு அரசாங்கத்தினுடைய உதவி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். சீக்கிரம் வரலாம், ஏன்னா நம்மளால் அவ்வளோ செலவழிக்க முடியல. சரிங்க, நமக்கு சம்பளத்துக்கு, கட்டணம் கட்டுறதுக்கு, இது அடிப்படை கட்டமைப்புகளுக்கே அதுக்கு நமக்கு நிறைய செலவாகி போகுது. ரிசர்ச்சுக்கு ஓரளவுக்கு தான் பண்ண முடியுது, பெரிய அளவில் பண்ண முடியுது. என்ன ஐஐடியே அதை பெரிய அளவில் பண்ணுறாங்க, பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு பெரிய. ஆனால் ஒரு எஜுகேஷன், அதாவது கல்வி கொடுக்குற விஷயத்தில் வந்து நீங்கள் ஐஐடிக்கு சமமாக தான் கொடுக்குறீங்கன்னு வெளியே எல்லாரும் பேசிக்கிறாங்க. நம்ம கல்வி தரத்தை பொறுத்தவரையும் கொடுக்க முடியுது. சரிங்க, இந்த ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சமமாக நம்மால் செலவழிக்க முடியல. ஓ, அப்படி சொல்கிறீங்க. இப்போ என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் நடைபெறுதுங்க? எல்லா துறையிலையும் ஆராய்ச்சிகள் நடக்குது, அவங்கவுங்க துறை சம்மந்தப்பட்டது போல பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்காக நாங்கள் கொஞ்சம் நாங்களே கொடுக்குறோம், இனிஷியல் கிராண்ட்னு போட்டு. ஓ, நீங்களே உங்கள் நாங்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்துலேருந்து கொஞ்சம் கொடுக்குறோம். அது போக மத்திய போய் அங்கே இருக்கிற அந்த மத்திய அமைப்புகள் இருக்கு இல்லையா, டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது மாதிரி அமைப்புகளுக்கும் அப்ளை பண்ணி அங்கே இருந்த ப்ராஜெக்ட் கொடுத்தா அதை வாங்கிட்டு அவங்க அப்ரூவல் பண்ணாக்க அதுக்கான உதவிகள். அதே மாதிரி அயல் நாடுகளோடும் சேர்ந்து பண்ணுறோம் இப்போ. ஓ, சரிங்க. மற்ற மாநிலங்கள் அந்த பல்கலைக்கழகங்களோடு சேர்ந்து அதையும் பண்ணுறோம். இப்போ முதல் முறையாக எங்களுக்கு யூரோப்பியன் யூனியன் ப்ராஜெக்டும் ஒன்று வந்திருக்கு. அப்படிங்களா? ஆமாம், அங்கே இருக்கிற பல்கலைக்கழகமும் நாமும் சேர்ந்து சிறப்பான மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு வாய்ப்பு அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கல்விக்கு அதிகம் செலவழிக்கணும். அதான் ஆரம்பத்தில் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொல்ல, அது பண்ணதுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே வர்றதுக்கு இருக்கு. நாம் மட்டும் இல்லை, நாடே மேலே வந்துடும். நாடே மேலே வந்து, ஏன்னா இப்போ நாம் இந்த டாப் ஹண்ட்ரட்ல யாருமே கிடையாது இந்தியாவில். இந்தியாவிலேருந்து யாருமே இல்லை, டூ ஹண்ட்ரட்ல கூட இல்லை. அதுக்கப்புறம் தான் இருக்கும் ஐஐடிஸ் கூட, அதுக்கு பின்னால் தான் வருது. ஓ, நம்ம இந்தியாவிலேயே முதல்ல இருக்கிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், ஐஏஎஸ்சின்னு சொல்லுவாங்க. சரிங்க, அவங்களே கூட டாப் 200ல வரல. ஆமாம், அவங்க தானே ஓட்டு மிஷினே கண்டுபிடிச்சி உலகத்துக்கு கொடுத்தவங்க. அவங்களே கூட அதில் என்ன வரல. அது காரணம் இந்த பல்வேறு இதில் இது முக்கியமான ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் பேட்டன்ஸ். பப்ளிகேஷன்ஸ் கூட நீங்களும் பண்ணுறீங்க? ஆ, நான் பப்ளிகேஷனில் நம்ம தொடர்ந்து எல்லாரோட ஈக்குவலாக ஐஐடிக்கு ஈக்குவலாக பண்ணுறோம். சில நேரத்தில் அவங்களுக்கு மேலேயும் மேலேயும் பண்ணுறோம். ரொம்ப சிறப்பான விஷயம் ஐயா. நீங்கள் விஐடியில் வந்து என்ன மாதிரியான கல்விகள் கொடுத்துட்ருக்கீங்க? நமக்கு அதிகமாக இருக்கிறது என்ஜினியரிங் தான். சரிங்க. எல்லா விதமான இன்ஜினியரிங் இருக்குது, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்படி எல்லாம் இருக்குது. இப்போ ஐடியில் நிறைய வேறு பிரிவுகளும் வந்துடுச்சு. சரிங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது மாணவர்கள் நிறைய வந்து அந்த பிரிவு தான் அதிகம் படிக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அது போக இப்போது நம்ம மற்றதான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அக்ரிகல்ச்சர் அங்கே ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாங்க, விவசாயத்துக்கு ஆரம்பிச்சிருக்கோம். சட்டம் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். லா வந்து இங்கே சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே வந்து மற்றெல்லாம் நான் இன்ஜினியரிங்கை இப்போ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறோம். பண்ணுறீங்க? ஆ, பிகாம், பிஏ, பிஎஸ்சி. எங்கள் துறையை சார்ந்த ஒரு கேள்விங்க, அவங்க என்ன சொல்லுங்கள். இப்போ திரைத்துறை இருக்குது, திரைத்துறைக்காக வந்து கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா, ஆமாம், திரைப்படத்துறைக்காக கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா பூனேயில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, சென்னையில் தரமணி இன்ஸ்டியூட் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நடத்துகிற மாதிரி அவங்க நடத்துகிறாங்களே தவிர, இப்போ உங்களை மாதிரி சரியான கட்டமைப்புகளோடையும் சரியான அரசாங்கத்தோட இல்லை. ஆமாம், ரெண்டுமே அரசாங்கத்தோடதுங்கய்யா. ஆனால் தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் செய்ய ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஆர்வமாக பண்ணுறாங்க, அப்புறமா அது வந்து அது மேலே கவனம் செலுத்தாமல் விட்டுடுறாங்க. நீங்கள் எங்கே திரைப்படம் சம்மந்தப்பட்ட படிப்பை வந்து உருவாக்கி, ஏன்னா விஐடினா ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் அதுக்குன்னு ஒரு தரம் இது ஆரம்பிச்சிருக்கோம். விஷுவல் கம்யூனிகேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்க. அதுக்கு அடுத்து இது மேலே போகணும்னு இல்லை, அதுக்கான எல்லாமே கட்டமைப்பு உங்களால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுனால கேட்குறேன். ஒன்று, படித்து முடித்த உடனே அவன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான். சரிங்க. அந்த வேலையை நாம் வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் பண்ணிடுறோம் பெரும்பாலும். சரிங்க. இதில் எனக்கு தெரியல, படித்து முடிச்ச உடனே வேலை எங்கே போகணும். உருவாக்கிடலாமா? உருவாக்குறது வேற. நீங்கள் இந்தியாவில் வந்து தானாக சுயமாக தொழில் பண்ணுறவங்க ரொம்ப சின்ன சதவீதம் தான். பெரும்பாலும் வந்து வேலைக்கு போகிறவங்க தான், ஒன்று உள்நாட்டிலையும் போவாங்க அல்லது வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. பெற்றோர்களும் அதான் விரும்புகிறாங்க. சரிங்க. இவன் போய் தனியாக ஏதாவது பண்ணி அதை அதுக்கு முதல் போடணும், கடன் வாங்கணும், அப்பா கொடுக்கணும், அம்மா கொடுக்கணும், அல்லது சில நேரத்தில் அது வருமானம் வரும், சில நேரத்தில் நஷ்டமும் வந்துடும், தோல்வி ஏற்படுத்துனா. அந்த இதுவெல்லாம் இல்லாமல் நேரடியாக வேலைக்கு போட்டால் மாதம் மாதம் சம்பளம் வந்துடும் நினைக்கிறாங்க பெற்றோர்கள். பெரும்பாலும் அதான் விரும்புவாங்க. சில பெற்றோர்கள் தான் தைரியமாக நீ போய் ஆரம்பின்னு சொல்கிறவங்க. அதே அதுக்கு நாம் ஊக்குவிக்கிறோம். அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்னு இருக்குது, அதுக்கு ஒரு கோர்ஸ் நடத்தி அவங்கவுங்க சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். கொஞ்சம் பேராவது நான் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் எங்கேயாவது ஒரு தொழில் முனைவராக மாறணும், எம்ப்ளாயியாகவே இருக்கக்கூடாது, எம்ப்ளாயராக மாறணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். அது ஒரு கொஞ்சம் பேர் தான் அதுக்கு போகிறாங்க. இது இப்போ நீங்கள் சொல்கிற துறையில் பண்ணி சொந்தமாக தான் எல்லாம் பண்ண போலுது, இங்கே வேலை கிடைக்காது. இல்லைங்க, வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நான் வந்து உங்ககிட்ட வந்து குறிப்பாக கேட்டதுக்கான காரணம், இப்போ நம்ம எல்லாமே நமக்கு சினிமா ஹாலிவுட் மாதிரியான வெளிநாடுகளில் இருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டு அடிப்படையில் செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒளிக்கோர்வை, ஒளிக்கலவைகள், அதுக்கான தொழில்நுட்பம்,
அதுக்கான இந்த சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே இந்தியாவிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டதா எனக்கு இது வரைக்கும் இல்லைங்கய்யா. இப்போ உங்களை மாதிரியான பெருங்கல்வி நிறுவனங்கள் தரத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களோட ஒரு ஹாலிவுட்காரங்களோ இல்லை வந்து ஒரு ஜெர்மனோ இல்லை வந்து ஒரு இங்கிலாந்துக்காரங்களோ உங்களோட ஒரு கூட்டு முயற்சிக்கு அவங்க அது எளிதாக வருவாங்க. அவங்க அப்படி வந்தால் உலகத்தரமான ஒரு சினிமா கல்வி அப்படிங்கிறது, திரைப்பட கல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு சின்ன சின்ன சொல்கிறதுன்னா நப்பாசை. அதனால தான் அவங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டேன் நான். செய்யலாம், நம்முடைய மாணவர்களுக்கு அது பயன்படும், இளைஞர்களுக்கு பயன்படும்னா, நம்ம வளர்ச்சிக்கு அது உதவும்னா அதையும் செய்யலாம். கண்டிப்பாக நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் பெருசாக உதவுங்க ஐயா அது. ஏன்னா இப்போ திரைப்படத்தில் சென்னை தான் ஒரு முன்மாதிரியான ஊர், பம்பாயும் சென்னையும் தான் சொல்லுவாங்க. சென்னையும் மும்பை கொல்கத்தா இந்த மூணு வந்து, மும்பை சென்னை தான் மெயின், மும்பை சென்னை தான், கல்கத்தா கூட அவ்வளோ குறைச்சு. ஆமாங்க, நல்ல யோசனை, அது ஆலோசனைக்கு எடுத்துக்கிறீங்க, ஆலோசனைக்கு செய்வோம். நன்றிங்கய்யா. வணக்கம்.